இந்த திணிகளும் அந்த செயல்பாடுகளும் திருத்தி கரெக்ட் பண்ணி அவர் ஒரு பிறவியாக அமையறதுக்கு இன்னும் ஒரு 45 நாளிலே 50 நாளில் கூட ஒரு ஆவி அவருடைய உயிர் அடுத்த பிறவியாக திறக்கலாம். யாருமே தெரியாத வளர்ந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வரும்போது அவருக்கு அந்த ஞானத்தில் நம்ம மீன் பிறவில் இப்படி தான் இருந்தோன்றது அவருக்கு புரிகிற அளவுக்கு இருக்கும். நம்ம இருந்தது செஞ்சதில் பேலன்ஸ் இருக்குது, அதை செய்யுவோம் அப்படிங்கிற கருத்து வராத வருஷமே நாங்கள் இங்கே செஞ்சுக்கின்னு போனோம். அதே வருஷத்தில் அதே தேதியில் அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆண் வாரிசும் சின்ன பொண்ணுக்கு பெண் குழந்தை திறந்து அவங்கெல்லாம் இங்கே போனாங்க. குழந்தையெல்லாம் உலாவ வச்சு கொண்டு போயிருக்காங்க. அதனால் எனக்கு பெரிய வெல்கம் டு நீ ட்ரை ப்ரோ. நான் உங்கள் வசந்த். போன வீடியோ சம்மந்தமாக என்கிட்ட எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, அது சம்மந்தமாக சாமியார் அவங்களை பார்க்க வந்திருக்கிறோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், நமது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாமியார்கிட்ட எவ்வளோ ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு, கேள்விக்கான விடியை தேட போகிறோம். நமது சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஜோதியா நின்றவுமே சுக்கிரவாரத்தில் உணர்ந்து தரிசனம் செய்தவர்க்கு துன்பமல்லா நீக்கி வைப்பால், சிந்தையில் வந்தனே தன்னையே தொய்தவர்க்கு துயரத்தை மாற்றி வைப்பார். சிவ சிவ மகேஸ்வரி சிவனிட பார்வதி சிறுகோர்மணியின் மணியே ஜகமெங்கி ஒன்மாளிக புகை என்னால் ஆகாது சிறுவனால் முடியாதம்மா. அத்திவாரம் தங்கையே சக்தி சிவரூமே அடியனா சொல்லத்திரமோ. ஆயிரட தங்கையே பரமரிடம் அங்கையே மயானத்தில் உமையே பத்து விரல் மோதிரும் எத்தனை பிரகாசமோ. உன் பாதக தண்டபடுசும் சுத்தமாயிருக்கின்ற காதனில் கம்மரவனுக்கு செங்கையில் கொங்கங்கனும் முழுவதும் வைதுரியும் புசுப்ப ரகத்தினால் என் தாயே உனக்கு முடிந்திடும் தாயரும். ஓ உலகலந்த நாழிகியே மகாகாளி ராஜகாளி பத்திரகாளி உத்தண்டகாளி மலையாள பகவதி இயக்கம தாயி பெரிய நாயகி அங்காளம்மா எல்லாத்தையும் காத்து ரசித்தார் புரிந்து இந்த நிலையை அடைஞ்சு உங்கள் பாதையை சரணாகதியாக இருந்து இருக்கும் மனை அனைத்து மக்களையும் காத்து ரசித்து அருள்புரிவாய். ஓம் சக்தி தாயி. சாமி வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம வந்து மீண்டும் உங்களை தேடி வந்திருக்கிறோம். சரி, நமது சேனலில் வந்து முன்ன போட்ட வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து நமது நேயர்கள் வந்து அந்த மண்ணை திருநீராக்கினதும் மேற்படி விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து மறுபிறப்பு ஏற்பாடு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றியும் தொடர்ந்து எங்கிட்ட கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றியும் நீங்கள் வந்து தகவல் கொடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மண்ணை திருநீராக்குது இப்போ எங்களுக்கு செஞ்சு காட்ட முடியுமா? நேயர்களுக்கு அப்புறம் செஞ்சு காட்டலாம். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பூஜையை போட்டு அது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் உள்ளே போய் செயல்படுத்துறது தான் அதுக்கு முறை. நினச்சி மாதிரிலாம் நம்ம அதை செஞ்சோம்னா அதுக்கு மெரிட் இல்லாத போகும். அடுத்தது வந்து எங்களுக்கு பின்னாடி செய்கிறவங்களுக்கு அந்த சக்தி அனுகிரகம் கிடைக்காத போகும். நமக்கு வந்து முக்கியமானது ஒரு பூஜையில் இருக்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் தான் அதெல்லாம் நம்ம செயல்படுத்தலாம். அப்படி செயல்படுத்தினா தான் அதுக்கு ஒரு மெரிட்டும் அதனுடைய அனுகிரகமும் மற்றவங்களுக்கும் கிடைக்கும். மற்றபடி திருநூறு நினச்சபடிலாம் நம்ம அடுத்தவங்களுக்கெல்லாம் நினச்ச போதெல்லாம் போட்டு செயல்படுத்தினா அதனுடைய கெபாசிட்டி என்னன்னு தெரியாத போகும். அது ஏதாவது ஒரு இப்போ ஒரு உடல்நல சரியில்லாத இல்லை குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்க கையில் எடுத்து கொடுக்க சொல்லி அதை நம்ம சரியாகுமா அப்படின்னா எனக்கு அதை விபீதியாக்கி காட்டு குங்குமமாக்கி காட்டு இல்லை மஞ்சளாக்கி காட்டுன்னு அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சு செயல்படும் போது முடியுமென்னால் அது அதை வேறு மாதிரி ஆகும், முடியாதுன்னும் போது மண்ணாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தனிப்புக்காக அதை நாங்கள் உருவாக்கி சரி செயல்படுத்தி வச்சுருக்கோம்.
கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மறுபிரிவு இருப்பார்னு நீங்க சொன்னீங்க, அது சம்பந்தமாகவே நேயர்கள் வந்து என்னிடம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, அது எப்படி உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பற்றி மறுபடியும் ஒரு விளக்கம் தர முடியுங்களா? பொதுவாகவே மனித பிரிவில் என்னைக்கு பிறப்பாங்களா நாளைக்கு பிறப்பாங்களான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு சில செயல்பாடுகளில் ஏதோ பாவம் புண்ணியம் என்பது, அதாவது மனிதனாக பிறந்தவர்கள் யாரும் செய்யாதவர்கள் இல்லை, அதெல்லாம் மரணம் அடைந்ததுக்கு பிறகு அந்த பிணிகளும் பாவங்களும் கொஞ்சம் நாள் கழித்து அதெல்லாம் செரிச்சதுக்கு பிறகு அவர்களுடைய பிறவி உடனே பிறக்க ஏற்பாடு நடக்கும். அதே மாதிரி அவர் செஞ்சதில் எந்த ஒரு பிணியும் இல்லை, எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, எல்லாமே நேர்மை தான் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த 48 நாள்லேயோ ஒரு பிறவி அம்சத்தில் போய் சேர்வார். இங்கே ஒருத்தர் இறக்குறாங்கன்னா அங்கே ஒருத்தர் பிறக்கிறார் அப்படிங்கிறதான் உலக லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஞானிகள்லாம். அதை தான் நம்மளும் கணிக்கணும். இவர் இறந்தாருனால் அந்த இறப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறப்பு ஒன்று இருக்கும். ஆனால் அன்றைக்கே பிறந்தவர்கள் அவள் தான் அதில் தான் போய் இவர் மாற்றிட்டு பாருனா கிடையாது. எந்த திணிகளும் அந்த செயல்பாடுகளும் திருத்தி கரெக்ட் பண்ணி அவர் ஒரு பிறவியாக அமையறதுக்கு இன்னும் ஒரு 45 நாளிலே 50 நாளில் கூட இவர் ஆவி அவருடைய உயிர் அடுத்த பிறவியாக பிறக்கலாம். பிறந்து யாருன்னே தெரியாத வளர்ந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வரும்போது அவருக்கு அந்த ஞானத்தில் நம்ம மீன் பிறவில் இப்படி தான் இருந்தோன்றது அவருக்கே புரிகிற அளவுக்கு இருக்கும். நம்ம இருந்தது செஞ்சதில் பேலன்ஸ் இருக்குது, அதை செய்யுவோம் அப்படிங்கிற கருத்து அவருக்கே வரும். விட்டு போன பணி மறுபடியும் தொடர்வதுன்னா நீங்கள் சொல்வதை பார்த்தா இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆக முடியாத அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து இறந்து போயிட்டாரு. மறுபடியும் பிறந்தா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிறாரா, இல்லை தமிழ்நாட்டு தான் பிறப்பாரா, வேறு எதனா ஒரு கண்ட்ரியில் நாட்டில் பிறப்பாரா? அதை வந்து எங்கே அவங்களுடைய ஆவேசம் அவருடைய பிறப்பு வளர்ப்பு எங்கே சுழன்றிருந்ததோ அங்கே தான் பெரும்பாலும் அவருடைய செயல்பாடுகளும் அவரை எடுத்துக்கிற மாதிரியான நிலையும் உருவாகும். அந்த கணக்கில் பார்க்கும்போது அவங்களுடைய உறவினர்கள்லேயே இவர் பிறக்கலாம். சொந்தத்திலேயே அவங்க சொந்தத்திலேயே மகனாக இருக்கிறாரா, மகளாக இருக்கலாம், மகளுடைய வயிற்றிலேயே சின்னமாகலாம். அந்த மாதிரியான பிறப்புகள் பிறந்து திருப்பின்னு அந்த பழைய செயல்பாடுகள் குறையாத அவர் அதில் பணியாற்றுவார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போது 40 நாளில் மறுபடியும் மறுபிரிவு இருப்பேன்னு சொல்லி சொல்கிறீங்க. அவங்க மகன் ரெண்டு பேரும் திருமணம் ஆகலை, ஒருவேளை அவங்க மகனுக்கு திருமணம் ஆகிட்டு அவங்களுக்கு வரலாம் அவங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட வகையில் யாருக்காவது ஒருத்தர் மூலியமாக ஜனனம் ஆகலாம். எந்த வகையில் பார்த்தாலும் அவங்களுடைய உறவு நீங்காது, அந்த லைன்லேயும் வந்துடலாம். அந்த மாதிரி தான் ஒரு பிறவி அம்சங்கள் உருவாகுங்கிறது கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு சில காலங்கள் பிறவிகளுடைய ஆவிகளுடைய புஸ்தகம் நான் மலேசியாவிலேயே படிச்சிருக்கேன். ஆவிகள் எப்படிலாம் அப்படின்றத நான் படிச்சிருக்கேன். அதிலிருந்து ஒரு கணிப்பை பார்க்கும்போது அது உண்மையான்றத நான் நம்பலை. ஆனால் செயல்பாடுகளில் பார்க்கும்போது ஆவிகளாக ஆவறதும் மனதம் மனிதன் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு ஆவிகள் எப்படிலாம் உருவாகுதுங்கிறத ஓரளவுக்கு நம்ம அதை போட்டு பழக்கும்போது படிக்கும்போது எனக்கு அதனுடைய நலி அதனுடைய வரலாறு சரியாக புரியவில்லை. ஆனால் அதை ஓட்டி மனசில் கற்பனை பண்ணி பார்க்கும்போது ஆவிகள் என்பது உண்மை. சரிங்க, அப்படிலாம் பார்க்கும்போது இவர் மறுபிறவிக்கு ஆச்சாரமாக பிறப்பார். அதில் மீண்டும் அதே தொழிலுக்கு ஆன நிலையை அடையிற மாதிரி அவங்களுடைய எண்ணத்தில் புகர்ந்து இவருடைய செயல்பாடுகளும் இருக்கும். மகிழ்ச்சி. அடுத்தபடியாங்க ஐயா, இப்போது நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு வந்தோம். சரி, நீங்கள் வந்து சிறப்பாக வந்து சொன்னீங்க. அதிலேருந்து எனக்கு வந்து நேயர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. சரி, அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது, கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, தொழில் ரீதியாக வந்து போயிட்டாங்க, அவங்க தொழில் ரீதியாக வளர்ச்சி அடையணும், இது போல விஷயங்கள்லாம் உங்களை நாடி வந்தால் எங்கள் நேயர்களுக்கு நல்லது நடக்குமா, அது நல்லபடியாக செஞ்சு தருவீங்களா? பொதுவாக ஒரு கேள்வி என்ன, நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி தான். மனித இனத்தில் வியாபாரம் செய்கிறதுலையோ தொழில் குடும்பம் நடத்துறதுலையோ எவ்வளோ பேர் நிறைய பேர் இப்போ எல்லாம் இன்னலுக்கு இன்னும் ஆளாயிட்டாங்க. நிறைய பேர் கணவ மனைவிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத எல்லாம் பிரிஞ்சு சின்ன பண்ண மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் சில மூலிகை சஞ்சு வேர்கள்ன்றது சில தாந்திரிக மூலிகை பொருள்கள்லாம் நாங்கள் உருவாக்கி வெளியிலேருந்து வாங்குறோம். கொல்லிமலைக்காரங்கிட்டையும் வாங்குறோம், சில சாமியாருக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் வாங்குறோம். எங்களால் முடியாத காரியத்தை கூட அந்த மூலிகையை வச்சு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை அதில் ஊட்டி அவங்களுடைய வியாபார வசியம், தொழில் வசியம், ஜனவசியம், பணவசியம், முகவசியம், ராஜவசியம், இப்படிலாம் அஞ்சு வசியம். ஒரு மனிதனுக்கு அஞ்சு பஞ்ச பூதம் உடலில் இயங்குது. அதில் ஒரு பூதம் சரியான முறையில் இயங்கினா கூட அவனுக்கு காலு கை வராது, இல்லை சாப்பாடு சாப்பிட மாட்டான், இல்லை நோயாப்படுத்துவான். அதுதான் உலகத்தில் இயன்றுட்டு இருக்குது. அதே மாதிரி சஞ்சு வேர்கள் மூலிகை பில்லியர்கள் என்பதில்
எடுத்து நம்ம அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் கலர்ந்து அதை நம்ம பக்குவப்படுத்தி அதை உயிர் கொடுத்து நம்ம அவங்களை சரி பண்ணும்போது அதான் தனவசியம், ஜனவசியம், முகவசியம், ராஜவசியம், தொழில் வசியம், இதெல்லாம் அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு அந்த பொருளும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் சேர்ந்து கிடையாது. அதனுடைய வழிகாட்டி தெய்வம், அதை பக்குவப்படுத்துறது தான் எங்களுடையது. அதை இதை போட்டால் அவங்க பக்குவம் அடைவாங்கன்றதை நாங்கள் உணர்ந்து அதை செயல்படுத்தி தந்து மறுபடியும் நம்ம நேயர்களுக்காக தான். நேயர்கள் வந்து எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, குழந்தையின்மையால் சில பேர் வந்து எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க, இந்த சாமிகிட்ட வந்தால் எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க சார். நம்பர் ஒன்று, அடுத்தபடியாக பக்கவாதம் வந்துருக்கீங்களா, ஒரு கையை காலம் இல்லாமல் அவங்க வந்து இருக்கவங்க அவங்க உங்க நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ பார்த்துட்டு அந்த சாமிகிட்ட வந்தால் சரியாகுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கோசரம் நேயர்களுக்கோசரம் உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய சக்தியை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள். மனித இனத்தில் உடலை பாதிப்பினால சிலருக்கு குழந்தை சீக்கிரம் கிடைக்காது, ஒரு சிலருக்கு அவங்களுடைய உடல் அம்சத்தினால இல்லாத அந்த பாக்கியம் தள்ளி போயிடும், ஒரு சிலருக்கு கிரகங்களுடைய இன்னலால் அவங்களுக்கு அந்த பாக்கியம் தள்ளி போயிடும். இதெல்லாம் நாங்கள் நேரில் உட்காந்து பார்க்கும்போது இவங்களுக்கு உடலால் வந்த பிரச்சனையா, இல்லை கிரகத்தினால் வந்த பிரச்சனையா, இல்லை அவங்களோட ஆவிகள் ஏதா கலந்து மாதவிடைய சரியான தக்க வைக்க முடியாத செயல்படுதா அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கண்டுபிடித்து பிறகு அவங்களுக்கு நாங்கள் தாய்த்தாகவோ மூலிகை வகையிலேயே அவங்களுக்கு லைனில் போயிட்டு அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி அவங்க உணவாகவோ தாய்த்தாகவோ கொடுத்து குழந்தை ஈன்றதும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயே கொண்டாந்து குழந்தையெல்லாம் உணவ இல்லை, நீங்கள் பண்ணி குழந்தை உருவாகி இங்கே வந்துருக்காங்க. ஆமாம், குழந்தைய 14 வருஷம் 15 வருஷம் புத்திரஸ்தானம் இல்லாத ஒரே குடும்பத்தில் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரையும் கட்டி கொடுத்து ரெண்டு பேத்தையும் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்து இங்கேயும் தூரமாக இல்லை, ஏன் அரசு மட்டும் தான் சேராக்குட்டு மாலையிலேருந்து வந்து காடு வாங்கி மலை ஓட்டத்தில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, வந்து அவங்களுக்கு இருக்கிற பிணி பிரச்சனைகள்லாம் தீர்த்து அவங்களுக்கு நாங்கள் செயல்படுத்தி விட்டோம். 12வது வருஷமே நாங்கள் இங்கே செஞ்சுக்கின்னு போனோம். அதே வருஷத்தில் அதே தேதியில் அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆண் வாரிசும் சின்ன பொண்ணுக்கு பெண் குழந்தை திறந்து அவங்க எல்லாம் இங்கே போனாங்க. குழந்தையெல்லாம் உலாவ வச்சு கொண்டு போயிருக்காங்க. அதனால் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால், ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் செயல்படுறோம், இதெல்லாம் ஒரு பாக்கியம் உருவாகணும், அந்த பெருமையை விட எனக்கு வேறு எந்த பெருமையும் இல்லை. அது கோடி கோடியாக பணம் வச்சிருந்தா கூட எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. இதை போன்ற ஒரு நல்லது செஞ்சு விடனா அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி பக்கவாதம், தனுதுவாதம், இளமல்லவாதம் அப்படின்ற மாதிரி சில வாதங்கள் இருக்குது. கிலோ இரும்பு கக்குவா சலிப்பு பேர் சுலத்து ஜல்லி வெள்ளப்படுவது மூலம் மூட்டு வலி இடுப்பு வலி பக்கவாதம்ன்றதுலாம் அதில் படம் சேர்த்துருக்கு. மலேசியாவில் இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு விரும்பலை, எனக்கு என் பேர் கொண்டவர் அந்த போட்டோவில் இருக்கிறார, அவர் தான் என் பேர் கொண்டவர் தான், தமிழ்கார் அங்கே விசிட்டேஷன் ஆகிட்டார். அவர் எனக்கு ஒரு குரு, சில காரியங்களை சில நன்மையெல்லாம் எனக்கு செய்தார் தமிழ்கார். அவர் பெரிய மாந்திரிகவாதியும் கூட, அவர்கிட்ட இருந்து சில சொல் வார்த்தையால் சில செயல்பாடுகள்லாம் எனக்கு உருவாச்சு. அவர் நாளைக்கு அடிபட்டு அவருடைய செயல்பாடுகள்லாம் இழக்க போகுதுங்கிறது எனக்கு ராத்திரி தெரிஞ்சு போச்சு. நைட்டுக்கு நாளை காலையில் 10 மணிக்கெல்லாம் அவருக்கு செயல்பாடு இழக்க போகிறாரு, அவருக்கு விபத்து வரப்போகுதுன்றதை நான் பூஜையில் உட்காந்த மலேசியாவில் எனக்கு என்னுடைய ஞானத்தை காட்டி கொடுத்தது. அவர் பேர் என்ன? முனுசாமி. அவர் பேரும் முனுசாமி தான், என் பேரும் முனுசாமி தான். இப்போ ஃபோட்டோவில் பார்த்தீங்க இல்லைங்களா, அதில் என்னுடைய உருவமும் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு உருவம் பக்கத்தில், அவர் தான் எனக்கு குருவும் சொல்லிக்கலாம். மலேசியாவை போகிறது அவர் எனக்கு ஒரு அளவுக்கு நன்மையை செய்தார். அந்த நாட்டில் போய் நான் ஒரு 3 வருஷம் இருந்தேன், அங்கே போய் தான் நான் சில தொழில்கள்லாம் கற்றுக்கிற மாதிரி எனக்கு ஒரு அதிகாரம் வந்தது. அப்போ அவர் நாளைக்கு காலையில் அவருக்கு சோக்கு அடித்து கைகால் வராத கடக்க போகிறாருன்றத நான் நைட்டே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சி காலையில் 6 மணிக்கெல்லாம் கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகிறதாட்டி அவரை போயிட்டு, அண்ணன் நீங்கள் எங்கேயும் வெளியில் போகாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு நான் போய் கம்பெனியில் வேலை செஞ்சு சாயந்தரம் 5 மணிக்கு வரும்போது அவன் கூட்டாளி கைகால் வராத கிடக்கிறாருன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா நீ யாரு என்ன ஊருன்னு கேட்குறாரு. அப்போ 10 நாளில் அவருக்கு அந்த கைகால் வராது இருந்தது தான் நான் தான் சரி பண்ணிவிட்டேன். அவர்கிட்ட தான் தொழில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அவருக்கு அந்த பிரச்சனையை நான் தான் சரி பண்ணிவிட்டேன். அந்த ஆண்டவருடைய அனுகிரகம் எனக்கு அவரை சரி பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அது ஒரு பெரிய புண்ணியம். அதனால் இங்கேவும் அந்த மாதிரி என்னுடைய நிலையில் உள்ள வந்தாங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ணலாங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. செயல்படலாம், சரி பண்ணலாம். ஐயா சார், சஞ்சீவினி வேர்கள் வந்து கிடைக்கிறது தான் நீங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது நம்ம நேயர்களுக்கு கிடைக்குமா? ஒருவேளை இதில் இருக்குது தான், அப்படி இருந்தால் அவங்களுக்கு வர பயன்படுத்தலாம். பயன்படுத்தலாமா? இப்போ இங்கே இருக்கிறதுங்கெல்லாம் வந்து
பல விதமான மூலிகை சம்பந்தப்பட்ட பொருள்கள், இதெல்லாம் பேய் பெசாசி உடலில் ஒவ்வாமல் இருக்கிறது, பல விதமான தொல்லைகள், குழந்தை ஏன்மைகளை, மற்றபடி பக்கவாதம், தணர்வாதம், இடுப்பு வாதம், இதை போன்றதுங்கெல்லாம் இதை வச்சு சரி பண்ணுறது, குடும்பம் வளர்ச்சி, கடை வியாபாரத்துங்களுக்கு இது போன்ற பொருள்கள்லாம் போட்டு நாங்கள் எந்தெந்த பொருளை போட்டால் அது எனர்ஜி ஆகும்ன்றதுக்கு, அது இணக்கமாக பெருகுன்றதுக்காக இந்த மூலிகை சஞ்சி வேறு நாங்கள் சில காலங்கள் வர வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது எங்களால் விலை கொடுத்து வாங்க முடியல. ஏன்னா அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் லட்சக்கணக்கில் சொல்கிறாங்க, ஆயிரம் கணக்கில் சொல்கிறாங்க, 50,000 மேலே தாங்கிறாங்க. அதனால் எங்களால் அதை வாங்கி பயன் 50,000 தந்து நம்ம நேயர்கள் கேட்டால் நீங்கள் வர வச்சு தருவீங்களா? அதை நான் கொஞ்ச நாளாகவே அதை கேப் போட்டுட்டேன். அதை இன்னுமே மீண்டும் அவங்கக்கிட்ட நான் தொடர் போச்சா கிடைக்குமான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம். முழுங்க பில்லேரி அதெல்லாம் வந்து நமக்கு இங்கெல்லாம் கிராம பகுதியில் நிறைய கொல்லிமலையிலேருந்து வாங்குறாங்க, அது நாங்கள் வாங்குறோம். ஆனால் சஞ்சிவு என்பது கொஞ்சம் அருது தான். நாங்கள் வந்து என்னுடைய கொடுகுமலை கொல்லிமலை நான் போக்குவரத்தாக இருக்கும்போது அப்படி ஒரு உள்ள கூட தொடர் போயிச்சுருந்தேன். அதை நான் சில நேரத்தில் வாங்கி ஒரு சில பயன்படுத்தியிருக்கிறேன். அதுக்கு பிறகு என்னால் விலை கொடுத்து வாங்குற தகுதி என்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கு சொன்னாலும் மக்கள் வந்து பயந்துடுறாங்க, நீ அப்போ அம்மா விலையா அப்படின்னா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அதனால் நாங்கள் அதை கேர் பண்ணுறதில்லை, விட்டுட்டோம். வேணால் விசாரித்து பார்க்கலாம் அப்படி கேட்டால். சஞ்சீவ் வீர் அது இப்படி அது எதுக்காக அப்படி கேட்குறாங்க, அதனுடைய நன்மைகள் என்ன? சஞ்சீவ் வீரில் வந்து பல விதமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகும். நாங்கள் தொண்டானூர் மலைன்னு ஒரு மலை இருக்குது, தொண்டானூர் மலை, அது முயல் தொட்டுக்கு மேற்கு தொண்டானூர் பள்ளிப்புட்டு மலைன்னு சொல்லுவோம். அந்த மலையில் என்னுடைய பருவங்கள் சரியான முறையில் ஒரு 13-14 வயசில் அந்த மலையில் ஏறினா திருவண்ணாமலையை பார்க்குறாங்க. ஒரு ஆதங்கத்தில் மலை மேலே ஏறும்போது அங்கேருந்து எனக்கு சஞ்சீவ் கிடச்சி கிடைச்சிதுன்னா எப்படி கிடைச்சிது? எங்களால் ஏறி அழுத்து போய் அப்படியே உக்காந்துட்டோம். உக்காந்து நானும் ஒரு பையனும் அப்படியே தன்னை மறந்து இருந்தோம். ரெண்டு செலங்கு பூரான், அந்த செலங்கு பூரான் இன்னொரு பூரானை துரத்துச்சு. இந்த பூரான் ஓடவும் அந்த பூரான் ஓடி அந்த குட்டிச்சு நட்டு மையத்தில் கட் பண்ணிடுச்சு. ரெண்டாக கட் பண்ணி அந்த குடல் மட்டும் ஈத்து ஈத்துக்கிட்டு ஒரு பூரான் ஓடுது. இந்த பூரான் அதை கடிச்சு கிடச்சிட்டு ஓடி போச்சு. என்னடா அந்த பூரானுக்கு பூரான் கூட மா விரோதம் இருக்குதே, மனித விரைவில் இருக்கிறத விட கோபமாட்டோம், கொடூரமான கோபமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது போய் ஒரு 2 செகண்டு இல்லை ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம் ஓடி வந்தது. சின்னதாக ஒரு பில்லு மாதிரி அது எடுத்துகிட்டு வரும்போது எங்கள் கண்ணுக்கு சரியாக தெரியல. அது கொண்டு வந்து அது மேலே அப்படி மூந்து பார்த்த உடனே ரெண்டு பூரான ஒன்றாயிடுச்சு, ரெண்டு துண்டாக இருந்தது ஒன்றா ஆயிடுச்சு. ஒன்றா ஆயிட்ட உடனே எங்களுக்கு ஒரே சரியான பதட்டம். உடனே நாங்கள் உளுந்து பிறந்து அப்படியே ஓடியாந்து அந்த பூரான்னு ஓடி போச்சு. எதுவாக இருக்கும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். சும்மா 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு தான் இருக்குது, அருகும் பில்லு வேறு மாதிரி இதுவாக தான் இருக்குதுன்னு ஒரு கணிப்பில் நாங்கள் எடுத்து கெட்டியாக முடி போட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் வந்தால் கூரை வீடு, சிட்டுக்குரிய கூண்டு கட்டிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே புடையாட்டம். அந்த சிட்டுக்குரிய தண்ணி வச்சு பிடிச்சி தலையை நான் பிடிச்சிக்கிட்டேன். உடலையும் அந்த சஞ்சி வேறையும் என் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டான். இதை வச்சு பார்ப்போம்னான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கத்தி எடுத்து பருக்குன்னு ரெண்டாக அறுத்து அவன் வச்சு தான் சஞ்சி வேரை பிடிச்சிக்கிட்டே வச்சுருந்தா பரவாயில்ல, வச்சு விட்டுட்டான். குருவி பாருங்க, அறுத்து முழுமையாக அறுத்து ரெண்டாக அறுத்து தலையை இழுத்துட்டு அவன் உடலை இழுத்துட்டான். இதெல்லாம் கிட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுக்காக இப்போ இல்லை இல்லை நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணல. அப்போ நானும் அவனும் அவனை நான் திட்ட என்ன அவன் திட்ட ஒருத்தரோட மல்ல கட்டி அடிச்சுக்கிற மாதிரி ஆகி அது எந்த திசையில் அந்த குருவி பறந்துச்சியோ அந்த திசையில் 1-4 பொழுது தொடப்பத்தை எடுத்து கூட்டி அள்ளி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு பெரிய குடுப்பனை, எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு அதிசயத்தை எங்கள் கண்ணால் பார்த்து எங்கள் கையால் தொட்டு நாங்கள் அனுபவிச்சுமே அந்த சந்தோஷமே என்னை பெருசாக ஒரு மனிதன் இந்த குடுப்பனையாவது ஆண்டவன் கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்டு முருங்கை மரம், அதே மலையில் காட்டு முருங்கை மரம், அந்த காட்டு முருங்கை மரத்தில் ஏற முடியாத ஒரு பாறையில் இருக்குது. அந்த பாறையில் ஒரு அடியை வச்சு அந்த குட்டோட நோங்கி அந்த முருங்கை மரத்தில் வெட்டணும், ஃபுஷ்னு ஒரு சவுண்டு வரும். இது நாங்கள் மலைப்பாம்பு தான் இருக்குது மலையில், ஓஹோன்னு சுழிச்சாலும் பூந்துச்சு குட்டோட விடலாம் விட்டு வச்சு கீழே ஓடிட்டோம். அப்புறம் அதுக்கு பிறகு போயிட்டு திரும்பி குளிச்சலாம் குட்டோலே சிங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏறி அந்த குட்டோலை புதுங்கி எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு வெட்டு வெட்டுற பாடம் திருப்பி பூசிருச்சிங்க. ஓ இது ஏதோ சில மூலிகை சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் எங்கள் கணிப்பு. அப்புறம் மேலே ஏறி பார்த்தா ஆமாம் முருங்கை பில்லேரி, அதை வெட்டினாலும் அந்த சீர் சீர். ஆனால் நாங்கள் எடுக்கும் முருங்கு பில்லேரி அது சஞ்சீவ் வேறு மாதிரி. ஆமாம் சஞ்சீவ் வேறு மாதிரி தான். கொடுவாலில் அடி மரத்தை வெட்டினா மேலே இருக்கிற மூலிகை அடி அந்த வெட்டு வாயில் சீர் சத்தம் வருது பாம்பு சீர்ற மாதிரி நல்லா காது குளிச்சிக்கிற மாதிரி ஒரு சீர்.
ஆனால் எங்களுக்கு எடுக்கிற தகுதி அப்போ இல்லை, எங்களுக்கு அந்த விபரம் பத்தாது, தெரியல. அதுக்கு பிறகு நாங்கள் படிப்படியாக மாந்திரிகம் தாந்திரிகம் தெய்வ கடாசத்தில் உள்ளே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படின்ற போன்ற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். ஏதோ கடவுள் புண்ணியத்தை செய்யும் தொழிலே தெய்வமானு நினச்சி பார்த்தனால யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது. அவங்க மனம் கோணாமல் வர்றதுக்கு காரணமே நாங்கள் செயல்பாடு நல்லா இருக்குதுங்கிறது தான்.